வேலை செய்த அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் சம்பள உயர்வு. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை அடுத்து உணவுப் பொருட்களின் விலையும் குறைப்பு. பொதுமக்களுக்கு பலிஸ்மா அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு. கட்டண குறைப்பில் இடம்பெறும் மோசடி, முறைப்பாடுகளுக்கான இலக்கம் அறிமுகம். சைத்திற்கு உயிர் அச்சுறுத்தலா முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தேயிலை மூலம் செலுத்தப்பட்ட ஈரானுக்கான எரிபொருள் இறக்குமதி கொடுப்பெனவு. ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்தில் கலந்து கொண்ட இளைஞன் மரணம். மக்களை அவதானம், காலநிலை மாற்றம் குறித்து வெளியான அறிவிப்பு. தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாது, கடமைக்கு சமூகம் அளித்த அரசு அதிகாரிகளுக்கு உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அந்த ஊழியர்களுக்கு ₹10,000 உதவித்தொகை வழங்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளது. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் ₹20,000 சம்பள அதிகரிப்பு கோரி தொழிற்சங்கங்கள் 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சோறு மற்றும் கறி, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து என்பவற்றின் விலை ₹25 குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரோட்டா, முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலை ₹10 குறைக்கப்படும் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மின்சார கட்டணத்தை நடைமுறைக்கு வரும் வகையில் 22.5% குறைப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தது. பொதுமக்கள் மத்தியில் இடம்பெற்ற கருத்தாடல்களை அடுத்தே இந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. மக்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும், பாதாள உலக குழு தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூகத்தில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை செய்யும் கும்பல்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் மிக சிறந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. அண்மைய சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் செயற்பட்டு வருவதுடன் 1/3 பாதாள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 2.5 மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை. கடந்த 3-4 மாதங்களில் 800-க்கும் அதிகமான பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட தேவையில்லை என போலீஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை முறையாக செயற்படுத்தாத ஓட்டுநர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை குறைக்காத ஓட்டுநர்களுக்கு எதிராக 076-045-0860 என்ற இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் முச்சக்கர வண்டி பிரிவின் பிரதானி ஜீவந்த் கீர்த்திரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டியில் பயணிப்பவருக்கு முதல் கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக ₹100 கட்டணம் மறவிடப்படும். 2வது கிலோமீட்டருக்கு ₹90 குறைக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரும் என்றும், ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக வெளிநாட்டு புலனாய்வு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளின் அறிக்கையின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவிற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் எதிர்கட்சித் தலைவரின் செயலாளர் சட்டத்தரணி நிசத் விஜயகுணவர்த்தன ஆகியோர் இந்த கோரிக்கையை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவிடம் முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கைக்கு அமைவாக சபாநாயகர் போலீஸ்மா அதிபரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து இது குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் எதிர்கட்சித் தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தமக்கு எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து தகவல் கிடைக்க பெற்ற போதும் சிலர் இவ்வாறு கூறியிருந்ததாக லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அச்சுறுத்தல் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் எதிர்கட்சித் தலைவரின் செயலாளர் கடிதங்கள் அனுப்பி வைத்த போதிலும் பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட IS தீவிரவாத சந்தேக நபர்களின் மூலம் எதிர்கட்சித் தலைவர் சஜித்திற்கு
பிரதேசத்திற்கு காணப்படும் ஆபத்து குறித்து தெரிய வந்துள்ளது என லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அச்சுறுத்தல் குறித்து ஆராய்ந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு சபாநாயகர் போலீஸ் மா அதிபரை அறிவுறுத்தியுள்ளார். 2011 முதல் எரிபொருள் இறக்குமதிக்காக இலங்கை ஈரானுக்கு செலுத்த வேண்டிய 251 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் 60 மில்லியன் அமெரிக்க டாலர் தேயிலை ஏற்றுமதி மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபை அறிவித்துள்ளது. தேயிலை ஏற்றுமதியை கடனை தீர்க்கும் முறையாக கொண்டு இலங்கை மற்றும் ஈரானிய அரசாங்கங்களுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட மூலோபாய உடன்படிக்கையை பின்பற்றி இந்த கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் மற்றும் 2011 முதல் விதிக்கப்பட்ட ஐரோப்பிய பொருளாதார தடைகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து சுற்றுலாத்துறையின் சரிவு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சவால்கள் காரணமாக எரிபொருள் இறக்குமதிக்கான கொடுப்பனவு நிலுவைத் தொகை பல ஆண்டுகளாக குவிந்திருந்தது. இந்த நிலையில் 2024 ஜூலை 15 நிலவரப்படி 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேயிலை ஏற்றுமதி மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் டிமெல் உறுதிப்படுத்தியுள்ளார். 2024 முதல் 5 4.98 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் 2023 இதே கால பகுதியில் 1.85 மில்லியன் கிலோகிராம் தேயிலை மாத்திரமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற விருந்தில் போதைப்பொருள் மற்றும் ஐஸ் பயன்படுத்திய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திடீரென சுயினம் அடைந்த நிலையில் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 12 அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஹடவத்தையைச் சேர்ந்த 23 இளைஞனே உயிரிழந்துள்ளார். ஹெல்கிச பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் 7 விருந்திற்கு வந்த அவர் போதை மாத்திரை மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்தியமையினால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் இளைஞனை பரிசோதித்த வைத்தியர் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். விருந்தில் கலந்து கொண்ட 7 இளைஞர்களை தாம் எச்சரித்ததாகவும் பரிசோதனையின் போது ஆபத்தான மாத்திரை மற்றும் ஐஸ் உட்கொண்டதை இளைஞர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் கழுபோவில போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி பந்துல ஜெயசிங்க தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்மாந்துட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்திய அளத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்திய அளத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் அளவான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வேலை செய்த அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் சம்பள உயர்வு. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை அடுத்து உணவுப் பொருட்களின் விலையும் குறைப்பு. பொதுமக்களுக்கு போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு. கட்டண குறைப்பில் இடம்பெறும் மோசடி, முறைப்பாடுகளுக்கான இலக்கம் அறிமுகம். சைத்திற்கு உயிர் அச்சுறுத்தலா முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தேயிலை மூலம் செலுத்தப்பட்ட ஈரானுக்கான எரிபொருள் இறக்குமதி கொடுப்பனவு. ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்தில் கலந்து கொண்ட இளைஞன் மரணம். மக்களை அவதானம், காலநிலை மாற்றம் குறித்து வெளியான அறிவிப்பு.